வணக்கம் மக்களே, இன்னைக்கு கேளுங்க மக்களே நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோப்ளைன்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏரோப்ளைன்ஸ் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம முன்னமே நிறைய காரியங்கள் பார்த்துருக்கோம். பார்க்காத சில விஷயத்தை இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஏரோப்ளைன்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு கனவா ஆசையாக ஒரு வாட்டியாவது நம்ம போயிட்டு வரணுமே அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். சில பேர் ரெகுலராக நீங்கள் போயிட்டுருக்கீங்க, சில பேருக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் நீங்கள் ஏரோப்ளைன்ஸ் போயிட்டுருக்கிறவராக இருந்தால் கூட சில விஷயங்கள் ஏன் அங்கே இருக்குது, எதற்காக இப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, ஏரோப்ளைன்ஸுடைய விங்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெட்டு, க்ரீனு, ஒயிட் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு வந்து ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. அதனால தான் அந்த லைட்ஸ் அப்படி வச்சுருக்காங்க. ஒரு விங்குக்கு ரெட்டும் ஒரு விங்குக்கும் வந்து க்ரீனும் வச்சு அதனுடைய பேலன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஒயிட் இருக்கும் போது அது ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு பொசிஷனிங்கை சொல்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் லைட்ஸையும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் ஃப்ளையிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து 1914 தான் ஆரம்பிக்கப்படுது. அதற்கு முன்பாக நிறைய டெஸ்டிங், இந்த ஃப்ளைட்ஸ் எப்படி போகுது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் இருந்தது. கமர்ஷியலாக டிக்கெட் போட்டு போகிறது அப்படின்றது வந்து 1914 தான் ஆரம்பிச்சது. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேயராக இருந்த ஒருத்தர், செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கு மேயராக இருந்தவர் ஆப்ரஹாம் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா முத முதல்ல அந்த ஃப்ளைட்டில் ஏறி போனார். அவர் தான் ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் கமர்ஷியல் பிளைனில். 1914 நியூ இயர் டே அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து முத முதல்ல இந்த கமர்ஷியல் ஃப்ளைட் வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1983 நியூ இயர் டேயில் என்ன பண்ணாங்கன்னா, ஷார்ட்டஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஷார்ட்டஸ்ட்னா சைஸில் இல்லை, டெஸ்டினேஷன் போகிறதுல பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டைம் எடுத்துக்கிற ஒரு ஃப்ளைட்டை வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ தான் வந்து பார்த்தாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரம் லண்டன் டு நியூயார்க் சிட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து போச்சு. கிட்டத்தட்ட 2 hours 56 minutes அந்த ட்ராவல் இருந்ததாக சொல்கிறாங்க. உலகத்திலே பிஸியஸ்ட் ரூட் எதுப்பா ஏரோப்ளைன்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுத் கொரியன் சியோலில் இருக்கிற ஒரு ஜெஜு அப்படின்ற அந்த இதில் இருக்கிற அந்த ரூட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பிஸியஸ்ட் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15 million பேசஞ்சர்ஸ் அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 449 kilometers இருக்குது. இந்த ட்ராவலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் அங்கேயும் இங்கேயும் போகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க போல. அதனால தான் அது பார்த்தீங்கன்னா உலகத்திலே பிஸியஸ்ட் ரூட்டாக கருதப்படுகிறது. உலகத்திலே பிஸியஸ்ட் டே ஆஃப் ஏரோப்ளைன்ஸ் அப்படின்றது எதை கருதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24th July 2019 ஒன்று நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 225,000 ஏரோப்ளைன்ஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து எல்லா இடங்களுக்கும் கடந்து போச்சு. அன்றைக்கி யார் யாருக்கு என்னென்ன அவசரம் தெரில, நிறைய ஃப்ளைட்ஸ் அன்றைக்கி போனதுனால அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா பிஸியஸ்ட் டேவாக இந்த ஏவியேஷன் ஹிஸ்ட்ரியிலே கருதப்படுகிறதாக சொல்கிறாங்க. போயிங் 747 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஏர்கிராஃப்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றதுல நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஒரு ரகசியம் இருக்கும். இதுக்குள்ளே எங்கே இருக்கோ, என்ன இருக்கோ, எங்கே இன்ஜின் இருக்குது, இதெல்லாம் எப்படி பெட்ரோல் ஊற்றுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யோசிப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ள வயரிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். முக்கியமாக வந்து போயிங் 747 ஒரு சின்னதாக ஒரு ஆவரேஜாக பண்ணி ஒரு கால்குலேஷன் சொல்கிறாங்க. அது உள்ள இருக்கிற வயரிங்கை மாத்திரமே பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துப்படலை. 240 kilometers தூரத்துக்கு அந்த வயரிங் மாத்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோ வயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் அப்படின்றது ஒரு சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. எங்கே வேணால் டக்கு டக்குன்னு போகலாம். உலகத்துக்கு இன்னொரு ரெண்டுக்கு போனோம்னா கூட ஒரு 2 நாள் செலவு பண்ணால் டப்புக்குன்னு போயிடலாம்ப்பா அப்படின்ற லெவலுக்கு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலகட்டங்களில் இப்படி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், லண்டன் டு சிங்கப்பூர் வரணும்னா 8 நாட்கள் எடுக்குமா, 22 stopovers இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி அப்படி இல்லாமல் நிறைய விஷயங்கள் ஃபாஸ்ட்டாகவும் அழகாகவும் மாறிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரத்தில் நம்ம லண்டன்லேருந்து சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஃபேக்டோடு கூட இந்த ஷோ முடிது. மீண்டும் அடுத்த ஷோவில் இந்த சூப்பரான விஷயத்தை சந்திக்கும் முறையை கொடுத்து விடைபெறுவது உங்கள் ஜஸ்டின் மோஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் வாய்ஸ்.